ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அழகு நிஸ்ரா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஒரு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். எங்களோட ஈது எப்படிலாம் போச்சு, நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம், இங்கெல்லாம் போனோம், இதெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேண்டமான வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் நாள் வந்து நம்ம நோம்போட தான் இருக்கோம். அந்த நோன்பு பிடிச்ச அந்த அன்னைக்குன்னு வந்து நோம்போட கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு, சரி சும்மா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூலுமே லீவு தான், ஸோ அதனால் ஈவினிங்கே வந்து நம்ம மெஹந்திலாம் வச்சிடலாம். ஆஃப்டர்நூனே மெஹந்திலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது மருதாணி இப்போ நிஸ்ராக்கு விட்டதுனால இன்றைக்கி என்னதில் இந்த இயர் வந்து நிஜாஸ் ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்டான். எப்போவுமே வேணாம்னு சொல்லிடுவோம், இந்த இயர் அவனே ஆசைப்பட்டு கேட்டான், அவனுக்குமே வச்சு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து மருதாணி விட தான் ரொம்ப பிடிக்கும், மெஹந்தி விட. ஸோ அந்த வச்சு நம்ம இந்த மாதிரி எப்படி யாரெல்லாம் இந்த மாதிரி காலில் மெஹந்தி வச்சுட்டு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நான் இந்த மாதிரி லைட்டாக ட்ராப் பண்ணிக்கிடுவேன். அதாவது நம்ம அந்த மருதாணி தொட்டே ட்ராப் பண்ணி மெஹந்தி விட்டுலாம் செம்ம டிசைன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மெஹந்திலாம் விட்டு ரொம்ப நேரம் கழித்து அதுக்கப்புறம் நோம்புலாம் திறந்ததுக்கப்புறம் நிஸ்ராக் வந்து ஆக்சுவலாக எனக்கு தான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். பட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கேர் பண்ணி. எனக்கு தான் ஒரு பீட்ரூட்டை ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணலான் இருந்தேன். பார்த்தா எனக்கு முன்னாடியே என் பசங்க எங்களுக்கு போடு எங்களுக்கு போடுன்னு ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ நிஸ்ரா பார்த்து நிஜாஸ்மே அப்படி இருந்தான். ஸோ அவங்களுக்குமே போட்டு விட்டு அப்புறம் வந்து நான் வந்து சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து ஈதுக்கு வந்து நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். அதாவது நைட் சாப்பிட்ற அந்த ஈதோட வைப் வந்து நைட்டே வந்துடும். ஸோ அதனால் நைட்டுமே வந்து கறி குழம்பு தான் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸ்பெஷலாக வேறு எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான வேலை தான் நான் வந்து நைட்டே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் வந்து யூஸ்வலாக ஈதுக்கு என்ன பண்ணுவோம்னா சிக்கனோ மட்டனோ அதை சமைச்சிட்டு இடியப்பமோ இல்லை பரோட்டாவோ வாங்கி தான் இன்றைக்கி நைட்லேருந்தே நாங்கள் வைப் வந்துடும், நைட்லேருந்தே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மோஸ்ட்லி எங்கள் ஊரில் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சிக்கன் தேவையான அந்த வெங்காயம் தக்காளி அசைசல் எப்பவும் போல் நான் வந்து நல்லா தாளித்து ரெடி பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே என்னோடய டிப்ஸ் என்னென்னா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வர்றது தான் நம்மளோட கிரேவிக்குமே பிரியாணிக்குமே ரொம்பவே ஸ்பெஷல். அதுக்காக நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மசிச்சு எடுத்துப்பேன். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சிக்கனுமே ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து தேங்காய் ஊற்றினேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, நான் வந்து டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லலை இல்லையா. தயிர் அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் செக் பண்ணால் தெரியும் நான் எப்படி குழம்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அதுவுமே அந்த ஒர்க்லாம் அப்படியே பார்த்துட்டு சைட் பை சைட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து மெஹந்தி விடுறது, நிஸ்ராக்கு மெஹந்தி விடுறது இந்த மாதிரி ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதையுமே பார்க்கலாம்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பரோட்டா தான் வாங்கியிருந்தோம். பரோட்டா வாங்கிட்டு சால்னா யூஸ் பண்ணாமல் இந்த சிக்கன் கறியை வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். பரோட்டாக்கு வந்து சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிஸ்ரா தூங்கிடுச்சு. நிஸ்ராக்குமே வந்து நான் மெஹந்தி அப்படியே வச்சு விட்டுட்டேன் தூக்கத்துலேயே. இது வந்து அந்த பக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக சவுக்கிற மெஹந்தி தான். ஸோ அதனால் வந்து உடனே கழுவிடலாம். ஸோ அதனால் அதை வச்சு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நானுமே மெஹந்தி விட்டு தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் காலையில் ஏர்லி மார்னிங்கே நான் வந்து வட்டலப்பம் செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனில் ரெடி ஆகிட்டேன். யூஸ்வலாக நம்ம எந்த கப்பில் முட்டை அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் சீனி, அதே கப்பில் தான் தேங்காய்ப்பால், இதுதான் மெஷர்மெண்ட். வேறு எந்த கஷ்டமும் இல்லை. எனக்குமே ஒரு காலத்தில் வட்டலப்பம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இதுதான் மெஷர்மெண்ட். நம்ம மூணுமே சரிசமமான கப்பில் வச்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் வந்து மில்க் மைடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் ஊற்ற போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் வச்சு ஏன் ஸ்ட்ரைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த எக்லேருந்து ஏதாவது டஸ்ட்டு வருதா இல்லைனா ஏதாவது டஸ்ட்னால் நமக்கு வந்து ஸ்ட்ரைன் ஆயிரும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து இந்த மாதிரி திருமணன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு வாட்டர் வச்சுட்டு இந்த மாதிரி நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மேலே வந்து கொஞ்சமாக முந்திரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பேக் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பிள்ளைங்கள்லாம் முழிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் இந்த ஆக்சசரிஸு ஸ்ப்ரே எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். நான் எப்போவுமே வந்து ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் நான் என்னெல்லாம் எடுத்தேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுவேன், தட்டி போடலை. ஸோ இதெல்லாம் தான் நானும் நிஜாஸ்க்கு நிஸ்ராக்கு எனக்கு எல்லாமே எடுத்தது. ஸோ எல்லாமே ரெடியாக எடுத்து பெட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ பீரோ திறந்து நம்ம டென்ஷனாக தேவையில்லை. அப்புறம் ஹரிபரியாக கிளம்பிட்டு நாங்கள் மூணு பேருமே தொழுக போயிட்டோம்.
அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுதுட்டு வந்து அதோட அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வட்டலப்பெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு, பீஸ் போடுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கேக் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. வட்டலப்பம் இல்லாத இதே கிடையாது. என்னோடய ஃபேவரட் ஸ்வீட்னா அது வட்டலப்பம் தான். அதே மாதிரி என் பொண்ணுக்குமே இது ஃபேவரட். அதுக்கப்புறம் வந்து கையோட சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அம்மா வந்து இடியப்பம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த நைட் பண்ண அந்த சிக்கன் கிரேவி குழம்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு இடியப்பம் சாப்பிட்டோம் அல்ஹம்துல்லா. அதுக்கப்புறம் வந்து அதை முடித்ததோடைய என்ன பண்ணிட்டேன்னா லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து செம்ம தூக்கம் வந்துச்சு. லஞ்சு செஞ்சு முடிச்சுட்டு அப்படி தூங்கிடலாம்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நான் வந்து ஈதுக்கு வந்து பிரியாணி தான் பண்ணுவேன். அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்னால் ஈதுனாவே மட்டன் குருமா பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு மட்டன் அந்த குருமா பண்ணுறதை விட எனக்கு பிரியாணி தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து அதை அப்படியே பழக்கத்தையே மாற்றிட்டேன். ஸோ நான் வந்து ஈதுனாவே பிரியாணி பண்ணுறதுக்கு பழக்கத்துக்கு மாறிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து சிக்கன் லெக் பீஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து லெக் பீஸாக வாங்கி நான் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்களுக்கு வந்து லெக் பீஸாக எல்லாமே வாங்கி ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு தம் போடுறதுக்கு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பிரியாணியில் வந்து மில்க் மேட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு கல்யாண வீட்டில் உள்ள பிரியாணி மாதிரி, பாய் வீட் பிரியாணி சொல்கிறாங்களே அந்த மாதிரி டேஸ்ட்டில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் கல்யாண வீட்லலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிஜாஸ்க்கு வந்து டெம்ட்டு தாங்க முடியல. அவனுக்கு வந்து சிக்கன் ஃப்ரைனால் ரொம்ப பிடிக்கும், சிக்கன் 65னா ரொம்ப பிடிக்கும். அது முன்னாடி ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டான். ஸோ அப்படியே நாங்களுமே நல்லா தூங்கிட்டோம். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் தம்மையே நான் உடைச்சேன். எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சாப்பிடும்போது தானே தம்மையை உடைக்க முடியும். எனக்கு வந்து செம்ம தூக்கம் கட்டிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மணி போல் தான் நான் வந்து தம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே, ஆனால் லைட்டாக சூடாக தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப சூடாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நாங்களுமே சாப்பிட்டோம். அலுவலகத்தில் அம்மா நான் பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டோம். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அம்மாவே சொன்னாங்க. எங்கள் அம்மா வேலை இந்த வார்த்தையை கேட்குறதுனா எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பி. ஏன்னா எனக்கு சமையல்லாம் என்னென்னே தெரியாமல் தான் எங்கள் அம்மா என்னை வளர்த்தாங்க. அவங்களே எல்லா வேலையுமே பார்த்துருவாங்க. எனக்கு ஒரு முட்டை பிடிக்க கூட கஷ்டம், அப்படி தான் நான் வளர்ந்தேன். இப்போ நானே இவ்வளோ வெரைட்டியாக சமைக்கும்போது எங்கள் அம்மா என்னை பாராட்டும் போது எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஈவினிங் போல் நான் என்னோடய ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சேர்ந்து எங்கள் ஊரில் பக்கத்தில் வந்து புது வலசை பக்கத்தில் வந்து பொருட்காட்சி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சமாக டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக யூஸ்ஃபுல்லாக ராம்நாள்லாம் போகிற பொருட்காட்சி மாதிரி அது இல்லை, ரொம்ப கிராண்டாக இல்லை. பட் வந்து ஒரு திருவிழா போனால் எப்படி கொஞ்சம் சின்ன சின்ன கடைகள் சின்ன சின்ன ஊஞ்சல் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. பசங்க என்ஜாய் பண்ணாங்க, எங்களுக்கு அதுவே ஹாப்பி தான். வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரொம்ப இல்லாமல் பசங்களுக்கானது, அதுக்கப்புறம் வந்து இந்த கப்பன் சாசர், அதுக்கப்புறம் வந்து செயின் வீல் இது மாதிரி தான் இருந்தது. சும்மா எங்கள் ஊர் தக்கன இருந்துச்சு. ஓகே பீச்சுக்கு இந்தாட்டி நான் எப்போவுமே ஈதுக்கு வந்து பீச்சுக்கு போகாமல் இருந்ததே கிடையாது, அது ஒரு வழக்கமாக போச்சு. ஸோ இந்தாட்டி போகலை, ஏன்னா நெக்ஸ்ட் டே எங்கள் ஸ்கூல் இருந்தது. ஸோ அதனால் வந்து பசங்களை இங்கேயே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அஸ் யூஸ்வல் வந்து பொருட்காட்சினாவே என்ன, நம்ம கோபி மஞ்சூரியன், அதுக்கப்புறம் சாரி கோபி 65, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த பொட்டேட்டோ ரோ ஸ்ப்ரிங் ரோல் அதெல்லாம் இல்லாமல் நமக்கு பொருட்காட்சி முடிவடையுமா வராது. ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அஸ் யூஸ்வல் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டெல்லி அப்பளம், இந்த டெல்லி அப்பளம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் நல்லாவே என்னோடய ஸ்டாஃப்ஸோடையெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க பசங்களும் வந்ததுனால பசங்களையும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ஜெயின் வீல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் வீல் போயிட்டோம். வந்து எப்போவுமே யூஸ்வலாக வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும், கேரிங்காக இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து எந்த பயமே இல்லை, பசங்களும் பயப்பில்லை நாங்களும் பயப்பில்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணி செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுவுமே 2 ரவுண்டு போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எங்களோடய ஈத் எல்லாமே போச்சு. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஈத் எல்லாமே எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.